ஹே ஸ்குவாட், நான் தான் அவங்களோட ஜெய பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டண்ட்டு ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளையங்குளத்தில் இருக்க ஒரு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு எம்டி பிளேஸ் இருக்குது. இந்த இடத்துல அவ்வளோவா கார் எதுவுமே வராது. நம்ம ஸ்டண்ட்டு பண்ணுறதுக்கு இந்த இடம் ஏற்ற இடம் நம்மளுக்கு. நமக்குள்ளே பண்ணலாம். இந்த இருக்குல்ல ரைட் சைடு ஒரு ரோடு, அந்த ரோட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இப்படி இருக்கலாம். நாங்கள் வீடியோ எடுக்கிறதும் ஸ்டண்ட்டு பண்ணுறதும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் எரர் இருந்துச்சு, என் மேலே மிஸ்டேக் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். நான் வண்டி எப்போயுமே வண்டியை பாப்பப் பண்ணையில் பார்த்தீங்கன்னா டிராக் வெளியில் பாப்பப் பண்ணையில் ரைட் லெஃப்ட் சைடே தான் வண்டி ஓவராக இழுக்கும். நாங்கள் இந்த இதே ரோட்டில் தான் அங்கே நோக்கில் போயிட்டு பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஏகப்பட்ட மிஸ்டேக் என் மேலே இருக்குது. நான் திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கலாம் மாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் எதுவும் ஒரு ஐடியா கொடுங்க பார்ப்போம். ஸோ அப்படியே இன்ஸ்டாகிராமுக்கும் ரீல்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ரோடு தான் எங்கள் நோக்கிலே தான் அப்படியே எங்கள் நோக்கிலே பட்டு நம்ம மாட்டுக்கு போவோம். ஃபோனை பசங்கள்கிட்ட கொடுத்துடலாம், ஸ்கூல் பசங்க வெளிங்க. நீ இறங்கிக்கோ, நீ வந்து காண்டிகிட்டு அடிச்சிரு வாடா. ஏழை வீலிங் அடிக்கிறதா பேசிட்டியாவா? யாராச்சும் ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க, ஹெல்மெட்டை ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க ப்ரோ. என்னை மட்டும் இப்படியே கவர் பண்ணுங்க, ஜூம் பண்ணி. ப்ரோ வீடியோ ரெக்கார்ட் ஆகியிருக்கு, பீப் சவுண்ட்லாம் போட முடியாது. கட் பண்ணியாச்சு. சரி ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதே ரோட்டில் தான் நம்ம இப்போ ஸ்டண்ட் பண்ண போகிறோம். பண்ணி பார்க்கலாம். உடனே லாங் வீலிலாம் அடிப்பேன்லாம் நினச்சிடாதீங்க. சும்மா ட்ராக் வீலி லைட்டாக தூக்கி இறக்குவேன், அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒரு ஆட்டோ வருது, எப்படின்னு பாருங்கள். என் மேலே என்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி அப்படின்னு சொல்லிடுங்க. வந்து போறா காய்ஸ், இவன் கூட இதை ட்ரை பண்ணுவான், ஆனால் இவன் இருக்கானே எதுக்குமே ஆக மாட்டான். ரொம்ப கஷ்டம் காய்ஸ், இந்த ரோடு தான் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சோம். இதிலே ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரியல. ஐடியா விட்டுட்டு பேசாம ஸ்டாபிக் ஆரம்பிச்சிடலாம்.
த்ராட்டில் பண்ணையில் எல்லாருமே சொல்லுவாங்க பிரேக் அடிச்சு அடிச்சு த்ராட்டில் போடுறாங்க. ஆனால் நான் பிரேக் யூஸ் பண்ணாமல் கிளச் அப்படி பிடிச்சி பிடிச்சி தான் விடுவேன். ஏன்னா கிளச்சை பிடிச்சி பிடிச்சிதுன்னா இறங்குதுல்ல, இதை நான் பழகவே இல்லை, அது வாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழகுது. மிகப்பெரிய தப்பு இருக்கு. என் மேலேயா இல்லை வண்டி மேலேயான்னு தெரியல, யாராச்சும் ப்ராப்பராக வீலிங் அடிக்கிறவங்கிட்ட கொடுத்து வண்டி ஒரு தடவை தூக்க விட சொன்னால் தெரிஞ்சிடும் வண்டியில் எதுவும் கோளாரா இல்லை என் மேலே தான் கோளாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து தான் நம்மளோட மிஸ்ட் ஸ்டெப் இருக்கு. ஸோ ஓகே ஸ்குவாட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். இப்போ லாஸ்ட்டு எண்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ரெக்கார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி ஏன் ரெக்கார்ட் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா தன்னால் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதுவாச்சும் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி வந்து புது பல்சர் எடுத்திருக்கான், டபுள் டிஸ்க்கு ஒயிட் கலர்னு நினைக்கிறேன், நம்ம வந்து ப்ளூ கலர் இருக்காது, சுத்த பிளாக் எடுத்துகிட்டு அது மேலே ஒயிட் கலர் ஒரு சிமெண்ட் கலர் இருக்கும், சில்வர் கலர் இருக்கும், சில்வர் கலர் பைக் எடுத்திருக்கான். இப்போ டெலிவரி எடுத்து நான் முன்னாடி பைக் இருக்கான். நம்ம வந்து மோட்டோ வ்ளாகிங் வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணல, அது வசதி நான் வந்து இப்போ இடையில ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்பீச் கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, நம்மளோட வீலிங்கோட ப்ராக்டிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஓரளவு இருந்திருக்கும். நான் வந்து எப்பயுமே இந்த கால் தெரியுதா இப்படி வச்சுருந்துருப்பேன், நம்ம இனிமேல் இப்படி வைக்கணும், இப்படி நேராக வச்சு பண்ணி பார்ப்பேன். ஏன்னா நம்ம கால் அப்படி வச்சுருந்தா வச்சு இப்படியே போகுதுன்னு நினைக்கிறேன், நீ நம்ம நேராக வச்சு பார்த்துருவோம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம் ஸ்குவாட். ஸோ பாய், லவ் யூ ஆல். இனிமேல் மோர் தென் வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓயாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோ அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லவ் யூ ஸ்குவாட், பாய்.